சமயங்கள் லைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏழு ஜனாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு நாள் இரவில் பண்ணோன்னே அவங்க தான் வந்து பிரியன் சார்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் இது சூப்பரான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லைக் பிரியன் சார் போய் மீட் பண்ணோம். அண்ட் லைக் த்ரூ ஹிம் ஒன்லி ஐ காட் திஸ். அண்ட் அப்போ மீட் பண்ணும்போது தான் லைக் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா தான் கேரக்டரை சொன்னாங்க, இது பண்ணாங்க, அண்ட் அதுக்கேற்ற ஒரு ஸ்டைலிங் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தா லைக் ஒரு ட்ரக் அடிக் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே ஆப்டாக இருக்குன்னு அப்படின்னு தயாரிக்கிற மாதிரியே பக்காவாக கேரிட்டாங்க. ஸோ இட் ஸ்டார்டட் வித் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் முடித்தவொடனே எனக்கு வந்து லைக் ஓகே ஏதோ பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. இந்த படம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே லைக் சுத்தமாக மறந்துடுச்சு. லைக் இட்ஸ் லைக் லைவ் ரெக்கார்டிங்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. அண்ட் லைக் ஏதோ ஒரு சின்ன இது பண்ணால் கூட லைக் டோட்டலி இட்ஸ் கோயிங் ராங். அதுக்கப்புறமா தான் வந்து லைக் ஐ லேர்ன் லைக் பக்காவாக லைக் இட்ஸ் லைக் ஐ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் எனக்கு. ஏன்னா லைக் லேர்னிங்னா எனக்குன்றதில் பார்த்து லைக் அப்படி கற்றுக்கிட்டேன் நான். லைக் எல்லாமே எடுத்து ஒரே இதில் ஸ்டஃப் பண்ண அப்படி இருந்துச்சேன். அந்த மாதிரி லைக் லைக் அ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லைக் ஒர்க்கிங் வித் ஆல் லெஜெண்ட்ஸ் அண்ட் லைக் லைக் ரியலி ஹான்ட் டு பி திஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் லைக் லைக் ஒரு ஒருத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இது பண்ணுறது, லைக் பிரகாஷ் சார் சார் லைக் ஒரு ஒரு ஷார்ட்டுக்கும் வந்து லைக் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சாஃப்டாக லைக் என்கரேஜ் பண்ணி பண்ண வச்சது. லைக் தோ இஸ் லைக் அ பிக் ஆர்டிஸ்ட் லைக் அந்த ஒரு இதுக்கு வந்து இப்படி பண்ணி பாரேன் அண்ட் பண்ணு நீ அப்படின்னு சொல்லி என்னை பண்ண வச்சு லைக் என்கரேஜ் மீ அ லாட். அண்ட் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ மை அங்கிள், ஹி இஸ் லைக் அ பேக் போன் டு மீ. And thank you, like being a part of this movie.